ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கொடுக்கக்கூடிய பதிவுகள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையின் நல்ல விதமான மாற்றங்களை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நாளுக்கு நாள் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அந்த வகையில இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆணி மாதம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்டு. இதற்கு முன்னாடி போட்ட பதிவுல பாத்தீங்கன்னா, எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ராஜ யோகம் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாதமா இருக்க போது, எந்தெந்த ராசிகர்களுக்கு திடீர் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்ற விவரத்தை எல்லாமே போட்டுருந்தோம். பார்க்காத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் மறக்காம அந்த பதிவையும் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தின முழு விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, நிச்சயமா இது உங்க வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நண்பர்களே, ராசி பலன்கள் பற்றி நம்ம பல வீடியோக்கள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் உண்டான பலன்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஆணி மாதத்துல மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மனசுல என்ன நினைச்சு எந்த ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போறோமோ அதற்கு உண்டான பலன்கள் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். நல்ல விஷயத்தை நோக்கி போனோம்னா நல்லதே கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். கெட்ட விஷயத்தை நோக்கி போனா அதற்குண்டான நெகட்டிவான விஷயத்தையும் கண்டிப்பா ஒவ்வொருவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த வகையில மேஷம் ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் ராகு சேர்ந்து சஞ்சரிக்க இருக்காருங்க. அதனாலேயே உங்களுக்கு பெரிய அளவுல எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்றத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சிறிய அளவிலான பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு பேசிக்காவே இருக்கு அப்படின்றதையும் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். மருத்துவ செலவுகள் சற்று மன வருத்தத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கு. இதனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடல்நிலையில கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. முடிஞ்ச அளவு எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. உங்களை நீங்களே எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் செயற்கையால நன்மை நடக்க போதுங்க. வீடு மனை வாங்கும் முயற்சியில இருப்பவர்களுக்கு அதுல வெற்றி கிடைப்பதற்குண்டான நல்ல ஒரு அமைப்பு தற்போது உங்களுக்கு வந்திருக்கு. கணவன் மனைவி இடையே சண்டை பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா தற்பொழுது ரெண்டு பேருமே இந்த பிரச்சனைகள்லாம் ஒதுக்கிட்டு ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்க போது. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்க போது. ஆணி மாதத்தில் ஏழாம் இடத்தில் கேது இருப்பதால கூட்டு தொழில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். என்றாலும் குருவின் பார்வை உங்க மேல பட்டு இருக்கு, அதை சமாளிக்கும் ஆற்றல் குரு உங்களுக்கு கொடுத்துருவாரு. பொருளாதார ரீதியாக எந்த சிக்கலும் இருக்காது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பணவரவு எப்பவும் போல உங்களுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். உத்தியோகத்தில் சற்று பணிச்சுமை இருந்தாலும் அதில் மேன்மையும் நற்பெயரும் ஏற்படும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசு சார்ந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலமா இருக்க போகுது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தொழில் வேலை இது ரெண்டே எடுத்துட்டோம்னா இந்த ஆணி மாதத்துல உங்களுக்கு எப்பவும் போல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா தான் இந்த காலம் இருக்க போது. நல்ல விதமா நீங்க பயன்படுத்திக்கோங்க. மேஷம் ராசியை பொறுத்தவரை கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. முக்கியமா யாராவது ஜாமீன் கையெழுத்து போறதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து போகாதீங்க. வேற யாருக்கும் பணத்துக்கு உத்தரவாதம் தராதீங்க. நீங்க இதை செஞ்சீங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க பணம் கட்டுறதுக்கு பதிலாக நீங்க கட்டக்கூடிய சூழ்நிலை கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால பண விஷயத்துல நிச்சயமா நீங்க ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்களுக்கு கூட பணம் கொடுக்கும் போது நல்லா யோசிச்சுட்டு கொடுங்க, இவர் நமக்கு திருப்பி தருவாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு கொடுங்க. ஏன்னா பண விஷயத்துல நீங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கு. மேஷம் ராசி நண்பர்களே, நீங்கள் விடாமுயற்சியுடன் ஒரு விஷயத்தை செய்தே முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். ஆகையால தொழில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்கள் பிரச்சனைகள் இவை கண்டு நீங்க என்றுமே அஞ்சியதும் இல்லை. ஆகவே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே அற்புதமான ஒரு நாட்களாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்க மனதில் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விஷயத்தை மட்டும் அடிக்கடி நினைச்சு பாருங்க. ஃபியூச்சர்ல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் பாசிட்டிவ் எண்ணத்தோட நினைச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. இவை எல்லாமே உங்களுக்கு ஒரு விதமான நேர்மறையான சக்திகளை தருவதோடு எதை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள் அப்படின்றதை இது தெளிவுபடுத்தும்.
வாழ்க்கையில முன்னேறுவதற்கு உண்டான உத்திகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆணி மாதம் அற்புதமான ஒரு மாதமாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சொன்ன மாதிரி பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதம் இருக்கு. ஏழாம் இடத்தில் கேது இருப்பதால கூட்டு தொழில சில பிரச்சனைகள் வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆகையால கூட்டு தொழில் செய்துட்டு இருக்கிறவங்க பணம் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம வேலை விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கோங்க. மூணாவது ஆளை யாருமே தொழில் விஷயத்துக்குள்ள உள்ள வந்து சேர்க்காதீங்க, அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே கவனமா இருங்க. மற்றபடி மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போது. இதைத் தொடர்ந்து மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகள் எல்லாமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா அனைத்துமே உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போது. மேஷம் ராசி நண்பர்களுக்கு சனியின் வக்கர நிலைமையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை தருவதாக இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு. பரிகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான், குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க. குடும்பத்தோட கிளம்பி போய் குலதெய்வத்தை வழிபட்டு பாருங்க, தொடர்ந்து வழிபட்டுட்டே இருங்க. குலதெய்வத்தின் அருள் நிச்சயமா ஒவ்வொரு குடும்பத்திற்குமே தேவைங்க. ஆகையால குலதெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொண்டீங்கன்னா மேலும் மேலும் முன்னேறி உங்களுக்கு உண்டான வளர்ச்சி பாதையில் நீங்கள் செல்லலாம் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஆகவே நண்பர்களே, மேஷம் ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கான மாதமா தான் இருக்கும். நல்ல விதத்துல பயன்படுத்திக்கோங்க. நேர காலத்தை வீண் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் இந்த நேரங்களை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த பதிவுகள்ல அடுத்த ராசிகளுக்கு உண்டான அற்புதமான பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பிரச்சனைகளும் இல்லாம எல்லா சுக போகங்களும் கிடைத்து அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரக்கூடிய பதிவுகளை தவறாம பாருங்க. பதிவுகள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வேற எங்கும் கிடைக்காத அரிய தகவல்கள் அப்படின்றத மறந்துடாதீங்க. எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தே இருங்க. வாழ்க வளமுடன்.